ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்குங்க, எல்லாருக்குமே பாவம், ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப இதில் இருக்காங்க, எங்கேயாவது எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்குது. பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியாதான்னு சொல்லிட்டு ஒரே தவறான முடிவுகள்லாம் எடுக்கணுங்கிற லெவலுக்கு வந்து சில பேர் போயிடுறாங்க. பிரச்சனை எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும், எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், 100% வந்து உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே உதவியாக இருக்கும், பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இது எல்லாமே டெம்பரரி தான், எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. என்னை வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன், பிரச்சனைகள்லேருந்து அத்தனை பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் எல்லாருக்கும் அவசியமான தேவை வந்து பணம்தான். பணம் வைக்கிற பாட்டு எப்படி நான் தயார் பண்ணுறதுங்கிற சொல்லித்தரேன். பணம் வற்றவே வற்றாது. வீட்டில் சில பேர் சில சமயம் பார்த்தீங்கன்னா வழிச்சு தொடச்சிருக்கும், சேவிங்ஸே இருக்காது, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஒன்றும் இருக்காது, வீட்லேயும் ஒன்றும் இருக்காது, ஒரே என்னடா அது நமக்கு இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு பார்த்து நமக்கு ஒரே பக்குன்னு இருக்கும். நமக்கு நாளைக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா கூட நம்ம கையில் பைசா இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நிறைய டிப்ஸ் நான் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள். எது எந்த ஒரு டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர எதுவுமே உங்களுக்கு கெட்டது பண்ண போகிறது கிடையாது. அதனால் கட்டாயம் பண்ணுங்கள். அதை யாராவது ஏதாவது சொன்னால் கூட மூடநம்பிக்கைன்னு சொன்னாலாம் கேட்காதீங்க. பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக அதிகமாக தான் நம்மக்கிட்ட வந்து பணத்தை இருக்கிற சக்தி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ தான் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு வரும் வாழ்க்கையில். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மணி பாட் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாமா? மணி பாட் எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மண்பானை வந்து மண்பானையை வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கிறதுனா, நமக்கு வந்து பூமி இருக்குது பார்த்தீங்களா, மண், அதுக்கு வந்து சக்தி இருக்குது, இருக்கிற சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நம்ம வந்து மண்பானை எடுத்துக்கணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாந்திரிகத்தில் வந்து கிளாஸ் எடுத்துக்கணும் இல்லைன்னா மண்பானை எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த தாந்திரிகத்துக்கு வந்து மண்பானை தான் நமக்கு அவசியம். இது வந்து ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு இன்னும் ஈர்க்கிற சக்தியை நம்ம ஜாஸ்தி பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊர் காயின் எந்த டாலராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், 5 காயின் வந்து நீங்கள் இதில் போட்டுடணும். 4, 5, 5 காயினை போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, தானியங்கள், தானியங்கள்னாக்கா கேழ்வரகு, தனியா, ஏதாவது பருப்பு வகைகள், இது மாதிரி வந்து 5 வகையை வந்து நீங்கள் இதில் போடணும். ஓகேங்களா? அரிசி, நான் வந்து தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்புன்னு நான் அந்த மாதிரி வந்து 5 வகையை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, இந்த மாதிரி வந்து ரெட்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்படி போட்டுட்டு இதை வந்து கட்டிடணும். ரெட்டு கலரால் தான் கட்டணும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிளும் 808 இதில் வந்து கூட எழுதிக்கலாம், சைடில், பானையோட சைடில், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து கம்பைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து பானையோட வாயை வந்து கட்டிடுங்க. ரெட்டு கலர் துணி போட்டு பானையோட வாயை வந்து இப்படி கட்டி விட்டுருங்க. இப்படி கட்டியாச்சா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுடுங்க. 24 மணி நேரம் வந்து அங்கே இருக்கணும். இங்கே நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் 808, இந்த 8, இந்த 8 மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஃபினிட்டி சிம்பிள் இங்கே போடுறேன். அதை எது வேணாலும் இதை சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதை பானையை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க. 24 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு இது வந்து பானை வந்து இப்போ பனை இருக்கிற பானையாக ஆயிடுத்து. ஓகேவா? சாமிக்கிட்ட வச்சாச்சு. இதை கையில் வச்சுட்டு உங்கள் இன்டென்ஷன் சொல்கிறீங்க, நிறைய எனக்கு பணம் வரணும், பணம் நிறைய இருக்கணும், அது நல்ல வழியில் செலவழியணும், பணம் நல்லா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லாக்கரில் நீங்கள் வச்சுருங்க. இதை சாமிக்கிட்ட வைக்க வேண்டாம், லாக்கரில் வச்சுருங்க. இது என்ன பண்ணுனாக்கா, அபரிதமாக வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற இதை வந்து கொண்டு வரும். இந்த பானைக்கு மண்ணுக்கு வந்து ஈர்க்கும் தன்மை ஜாஸ்தி. இதில் நம்ம வந்து காசு போட்டிருக்கோம், அதை தவிர தானியங்கள் போட்டிருக்கோம், நம்ம இன்டென்ஷனை சொல்லியிருக்கோம், கடவுள்கிட்ட வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு பணம் வந்து சேவ் ஆகிறதுக்கு, உங்கள்கிட்ட பணம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், பண சேவிங்ஸ் இருக்கும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில், உங்களுடைய இதில் எல்லாத்துலேயுமே வந்து பண வரவு வந்து ஜாஸ்தியாகும், பண வர வழியை காமிக்கும். நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற பணத்தை வந்து இதை அப்படியே கொண்டு வந்து கொட்டும் உங்களுக்கு. இது வச்சு பாருங்கள். இந்த பானை வந்து வச்சுருக்கிறது வந்து நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஒரு தடவை வச்சுட்டு இன்டென்ஷனோட சொல்லிட்டு வச்சுட்டீங்கன்னாக்கா அதோட அது அப்படியே இருக்கட்டும், அதை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க, அந்த இடத்துலையே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்து அதை எடுத்துகிட்டு வேற கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பானையோட சேர்த்து நீங்கள் என்ன வைக்கலாம், இன்னொரு அடிஷ்னலாக 2-3 பொருட்களை வந்து இதோட சேர்த்து நீங்கள் லாக்கரில் வைக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பச்சைக்கல்பூரம், இது 3 வந்து இந்த பானைக்கிட்டேயே நீங்கள் கூட வச்சுக்கலாம்.
இதெல்லாம் வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தியை அதிகமாக்கும். சும்மாவே உட்கார்ந்தீங்கன்னா எதுவுமே வராது. நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்களையும் இதோட சேர்த்து பண்ணும்பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியான எஃபெக்ட் கிடைக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு மேலே டிப்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் மாலா சண்டி வெண்ட்லிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்மீக பொருள் வேணுமானாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேர், ராசி, நட்சத்திரம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அனுப்புங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.